ஹாய் எவ்ரிபடி, பணிவு என்றால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட தான் கத்துக்கணும். இந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கே புரியும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறது முடியாதா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, நன்றி. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட இருக்கிற அற்புத குணங்கள்ல பணிவு, அதாவது எளிமை. அவர்கிட்ட யாரு போய் பேசினாலும் அவர் எழுந்து நின்று பேசுவாரு. எல்லாருக்கும் ஒரே மரியாதை தான். அவன் எந்த ஜாதியா இருக்கட்டும், எந்த மதமா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், இல்ல ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவங்களுக்கான மரியாதை கொடுக்கறதுல தலைவர் எப்போதுமே குறை வைத்ததில்ல, ரசிகர்களை மதிக்கிறதுல. இப்போ ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், ராஜன் அவர்கள் ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி எல்லாரும் கத்துக்கணும், ஏன்னா அவரு எல்லாரையும் மதிக்கிறாரு, டவுன் டு எர்த், அவருடைய சிம்பிளிசிட்டி. அது மட்டும் இல்லைங்க, ரசிகர்களுக்கும் மக்களுக்கும் மரியாதை கொடுக்கும் ஒரு அற்புத மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தலைவர் இப்போ ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு போயிட்டு இருக்காங்க. இப்போ தலைவர் போயிட்டு இருக்கோம், அந்த ஒரு அற்புத வீடியோ வைரல் ஆயிடுச்சு. தலைவர் இப்போ கார்ல போயிட்டு இருக்காங்க, அந்த வீடியோ. அதுல என்ன பாத்தீங்கன்னா, ஒரு ரசிகர் அப்படின்னு வச்சுங்களா, ஒரு பப்ளிக், அவங்க உங்களுடைய கார் கண்ணாடியை இறக்கிட்டு தலைவரை அப்படியே வணங்குறாங்க. தலைவர் பதிலுக்கு பாத்தீங்கன்னா, அவரும் கண்ணாடியை இறக்கிட்டு அவருக்கு வணக்கம் சொன்னது மட்டும் இல்லாம டாட்டா பாய் சொல்லிட்டு போயிருக்காரு. அந்த வீடியோவை நீங்க பாக்கணும்னா இதோ உங்களுக்காக. பாத்தீங்களா நண்பர்களே, அங்கேயும் காருடைய அந்த கதவு அப்படியே கிளாஸ் கீழே இறங்குது. உடனே பதிலுக்கு அவரும் அங்க கிளாஸை இறக்கி, மரியாதைனா இதுதாங்க மரியாதை, அப்படி ஒரு அற்புத நிகழ்வு நிகழ்த்தியிருக்காரு. இது மட்டும் என்னங்க, அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இப்போ அபுதாபி போயிட்டு வந்தாங்க, உங்களுக்கு தெரியும். அப்போ அவருக்கு கோல்டன் விசாலாம் கொடுத்தாங்க, அந்த பெரிய பாராட்டுகளும் அவருக்கு கிடைச்சது. அது மட்டும் இல்லைங்க, அவரு வீட்டுக்கு வரக்குள்ள ஏர்போர்ட்ல ஒரு தரமான செயல் செஞ்சாரு. அது என்னன்னா, ஒரு பெண்மணி அவரை கிராஸ் பண்றாங்க, தலைவரை பார்த்துட்டாங்க, ஓடி வந்து தலைவருக்கு அப்படியே வணங்குறாங்க. தலைவர் பதிலுக்கு நின்று அவங்க பக்கம் திரும்பி அப்படி வணக்க சொல்லிட்டு அந்த ஒரு போகும், அந்த ஒரு பணிவான அந்த வீடியோ அப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு. அந்த வீடியோ நீங்க பார்க்கணும்னா உங்களுக்காக இதோ. இந்த வீடியோவை நீங்க முழுசா பாக்கணும்னா கண்டிப்பா நான் அந்த லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல நினைக்கிறேன், பாருங்க. இதுதாங்க தலைவருடைய குணம், ரசிகர்களா இருக்கட்டும் மக்களா இருக்கட்டும் மதிக்கும் கூடிய ஒரு அற்புத மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள். அவங்க யாரா இருக்கட்டும், அவங்க அதை பத்தி அவர் கவலைப்பட மாட்டார், அவங்களுக்கான மரியாதையை அவர் தேடி போய் கொடுப்பார் அப்படின்றது அது வரலாறு. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இப்போ நாலு படம் நடிச்சிட்டு நாலு படமும் ஃபிளாப்பு. ஏன் நேரடியாவே சொல்றேன், இந்த விஜய் ரசிகர்கள் இவரை பத்தி குறை சொல்றாங்க. எந்த வகையிலங்க நான் சொல்லுங்க, இவருடைய அந்த அற்புத குணங்களை அவங்க புரிஞ்சுக்கலையா, இல்ல அவங்க தலைவருடைய வளர்ச்சியை பார்த்து வயிற்றுச்சலா அப்படின்னு தெரியல, நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் இப்படி அவரை குறை சொல்றாங்கன்னு தெரியல. தலைவருக்கு வந்து ஈகோவா, தலைவர் யாரையும் மதிக்க மாட்டாரா, அப்படி இப்படின்னு எது எதெல்லாம் இதெல்லாம் சொல்றாங்கல்ல, இதெல்லாம் யாருக்குன்னு பார்த்தா இந்த கமலாண்டி தான், இந்த கமலஹாசன் தான். அப்படி அவர் வந்து ரசிகர்களை மதிக்க மாட்டாரு, அடிச்சும் இருக்காரு, நீங்க பாத்துப்பீங்க வீடியோல. அது மட்டும் இல்ல, விஜய் அவர்கள் இப்ப லேட்டஸ்டா ஒரு பெண்மணி அண்ணா 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 அண்ணான்னு கத்திட்டு ஓடுறாங்க, நீங்க வீடியோ வைரல் ஆயிடுச்சு, நீங்க பாத்துருக்கலாம். ஆனா திரும்பி கூட பாக்கல, அந்த பெண்மணி சொல்றாங்க இவர் அரசியலுக்கு வர்றாரு, ஒரு மரியாதை இல்ல, ஒரு நின்று பாக்கல, ரசிகர்களை மதிக்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. என்னங்க மதிக்க தெரிஞ்சுக்கணும், ஆடியோ லாட்சின்னு கூட்டு அடிச்சு அனுப்புறாரு, கை கொடுத்தா டட்டால கை கழுவுறாரு. இந்த மாதிரி ஆளுக்கு சொம்படிக்க நீங்க ரெடியா இருக்கிறீங்க, ஒரு அற்புத குணம் கொண்ட இந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தலைவரை இப்படி நீங்க ட்ரோல் பண்றீங்க. நீங்க ட்ரோல் பண்றீங்க சரி, நீங்க என்னெல்லாம் ட்ரோல் பண்றீங்களோ அதெல்லாம் விஜய்க்கும் கமலாண்டிகளுக்கும் தான் சாரும், வேற யாருக்கும் போகாது, ஓகேங்களா. எங்க தலைவரை நீங்க ஒன்னும் பண்ண முடியாதுங்க, நீங்க என்னதான் ட்ரோல் பண்ணாலும் நீங்க விஜய்க்கு தான் அந்த கெட்ட பேரும் அந்த அவ பேரும் வந்து சேரும். அது மட்டும் நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க புரியலன்னா இன்னும் அவரு அடிமட்டத்துக்கு அடி பாதாளத்துக்கு போவாரு. எழுதி வச்சிங்க, கண்டிப்பா ஒரு நாள் நீங்க ரியலைஸ் பண்ணுவீங்க நான் சொன்னதை. நான் வந்து உங்க மேல பகையா சொல்லல, இதை அன்பா சொல்றேன். நீங்க இப்ப புரிஞ்சுக்கிட்டு தலைவரை பத்தி பேசுறதோ, அவர் வந்து நீங்க வந்து கர்நாடகன் இல்ல மகாராஷ்டிரியா அப்படின்னு சொல்றீங்கள, உண்மையை சொல்லுங்க, அவர் தமிழனா? அவங்க அம்மா சொல்றாங்க அவங்க தமிழ் இல்லையா, அவங்க ஹைதராபாத்ல இருந்து இங்க பொழப்பு தேடி வந்திருக்காங்க மியூசிக் ட்ரூப்ல இருந்து. அவங்க அப்பா சொல்றாரு எனக்கு தமிழே தெரியாது, நான் தமிழே கிடையாதுன்னு. அப்போ இவர் தமிழனுக்கு பிறந்தாருன்னு சொல்றீங்க, பச்சை தமிழன் சொல்றீங்க, இது ஏதோ தப்பா இருக்குதுங்க, அப்படிலாம் பேசாதீங்க. நீங்களே அவருக்கு களங்கத்தை உண்டாக்குறீங்க, குடும்பத்துல
கெட்ட பேரை உண்டாக்குறீங்க. அதனால புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நீங்க உடனே இதுக்கும் ஒரு எவிடன்ஸ் கேட்பீங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு அதை இணைக்கிறேன் பாருங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. இது மாரி தலைவரை தப்பா பேசுறதுக்கு முன்னாடி உங்க நடிகர் எந்த மாதிரி ஆளு எப்படி அப்படின்றது சமூக வலைதளமே பாருங்க. காரி துப்பிட்டு இருக்காங்க, நீங்க அவரை கொண்டாடிட்டு இருக்கீங்க. எங்க தலைவரை நீங்க கொண்டாட வேணாம், அவரை வந்து குச்சப்படுத்தாதீங்கன்னு தான் சொல்றேன். ஓகேங்களா, புரிஞ்சுக்கிட்டா? சரி, ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்துல ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.